இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைத்தண்டு பருப்பு கூட்டு எப்படி டக்குன்னு ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வாழைத்தண்டு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த நாரெல்லாம் நிறையா வரும் அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த வாழைத்தண்டு பருப்பு குட்டு செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சாச்சு பேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடயே உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொரியட்டும் உளுந்து செவக்க வதங்கி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடையே காரத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணது கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் வாழைத்தண்டை கொஞ்சம் நேரம் எண்ணெயில வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாழைத்தண்டு நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்த பிறகு பாசி பருப்பு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு கை நிறையா சேர்த்துக்கலாம் பருப்பு நிறையா சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து இந்த வாழைத்தண்டு பருப்பு கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டையும் பருப்பையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று ரெண்டும் கலந்து வர்ற மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம் இடையிலடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பருப்பு செய்திருக்கனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க பருப்பு நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி மலர்ந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பருப்பு கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பூ துருவம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ சேர்த்த பிறகு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா டேஸ்டியான சூப்பரான இந்த வாழைத்தண்டு பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு